கடலூரில் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிலத்தை தனிநபர் ஆக்கிரமித்ததாக கூறி ஆட்சியரை முற்றுகையிட்டு பட்டியல் இன மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். விவரங்களை செய்தியாளர் ஸ்ரீதர் வழங்குகிறார். ஸ்ரீதர், யார் மீது புகார் அளிச்சிருக்கிறாங்க, இவங்களுடைய புகார் குறித்த விவரங்கள் என்ன? கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் மக்கள் குறைதீர்ப்பு கூட்டம் நடைபெறும். ஆனால் மாவட்டம் முழுவதும் உள்ள மக்கள் வந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு வருவதால் கூட்டம் அதிகரிக்கிறது. இதனால் அந்தந்த ஆர்டிஓ அலுவலகத்தில் இந்த கூட்டத்தை நடத்த திட்டமிடப்பட்டு கடந்த வாரத்தில் செயல்படுத்தப்பட்டது. ஆனாலும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை நோக்கிதான் பலர் வந்து கொண்டிருக்கிறார்கள். காரணம், பல இடங்களில் மனுக்கள் கொடுத்து முறையான நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. எனவே நம்பிக்கை இருந்துதான் இங்கு வருகிறோம். இங்கும் சரியான நடவடிக்கை எடுக்கவில்லை என இன்று அங்குசக்தி பாளையம் கிராமத்தை பகுதியை சேர்ந்த மக்கள் வந்து மாவட்ட ஆட்சியரை முற்றுகிட்டு கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார்கள். நாங்கள் ஒவ்வொரு அலுவலகத்தாக ஏறி இறங்கி வருகிறோம். குறிப்பாக அங்குசெட்டிப்பாளையத்தில் 1984 எங்களுக்காக ஒதுக்கப்பட்ட, அதுவும் குறிப்பாக பட்டியலின மக்களுக்காக ஒதுக்கப்பட்ட இடத்தினை தனியார்கள் வந்து ஆக்கிரமித்து வைத்திருக்கிறார்கள். அதை மீட்டு தர வேண்டும் என்று பல முறை நாங்கள் மனுக்கள் கொடுத்து விட்டோம், நீதிமன்றமும் சென்று விட்டோம். ஆனால் எங்களுக்கான நீதி இது வரைக்கும் கிடைக்கவில்லை. பல முறை பல மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்தும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காமல் மாவட்ட நிர்வாகம் செயல்படுவதாக குற்றச்சாட்டி மாவட்ட ஆட்சியரை முற்றுகிட்டு கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார்கள். அங்கிருந்த அரசு அதிகாரிகளை அவர்களை சமாதானம் செய்ய முயற்சித்தும் அவர்களை அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் அரசு வந்து எங்களுக்காக தான் செயல்படுகிறது, மக்களுக்காக தான் அரசு, ஆனால் அரசு கொடுக்கும் எந்த விதமான மனுக்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படுவதில்லை என கடுமையான வாக்குவாதத்தில் மாவட்ட ஆட்சியரிடம் ஈடுபட்டார்கள். இதனால் அருகில் இருந்த மற்ற அதிகாரிகள் அந்த சம்பந்தப்பட்ட மக்களை வந்து அமைதிப்படுத்தினார்கள். அதற்கும் அவர்கள் அமைதியாகவில்லை. இதனை அடுத்து காவல்துறை அங்கு வரவழைக்கப்பட்டு அவர்கள் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டார்கள். குறிப்பாக விரைவில் இது சம்பந்தமாக விசாரித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் தகவல் கொடுத்ததால் இந்த சமாதானம் என்பது ஏற்பட்டது தற்காலிகமாக. ஆனால் விரைவில் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் மீண்டும் போராட்டம் செய்ய போவதாக அங்குசெட்டிப்பாளையத்திலிருந்து வந்த மக்கள் வந்து மாவட்ட ஆட்சியரை முற்றுகிட்டு கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு எச்சரித்து வெளியேறினார்கள். இதனால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ஸ்ரீதர்.